ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. அவதார நாடகம் என்ற தலைப்பில் நீ பாலகன் என்றாலும், ஆசிரியர் என்றாலும், அடிகளார் என்றாலும், குரு என்றாலும், மகான் என்றாலும், அம்மா என்றாலும், யார் எந்த நிலையில் நின்று எப்படி சொன்னாலும் எல்லாம் ஒன்றுதான். அவரவர் மனத்துக்கும் எண்ணத்துக்கும் தக்கவாறு இந்த அவதார நாடகம் நடக்கிறது என்று கூறுகின்றாள். ஆன்மீகத்துக்கு ஆணிவேர் என்ற தலைப்பில் ஒரு மரத்தின் ஆணிவேர் ஊன்றி வளர்ந்தால்தான் அம்மரம் உறுதியாக நிற்கும், பூ பூத்து காய் காய்த்து கனிகளும் கொடுக்கும். அதுபோல இன்றைய உலகில் ஆன்மீகத் துறையில் அடிகளார் என்ற ஆணிவேர் இருந்தால்தான் ஆன்மீகமும் வளரும், பக்தியும் பெருகும் என்று கூறுகின்றாள். ஆன்மீகத்தின் பலன் என்ற தலைப்பில் மரம் வளர்த்து காய்க்கும் போதுதான் அதன் அருமை தெரிகிறது. அந்த பயனை மரம் அனுபவிப்பதில்லை, மற்றவர்கள்தான் அனுபவிக்கின்றனர். அதுபோல ஆன்மீகம் என்ற மரத்தை அடிகளார் பாடுபட்டு வளர்த்தாலும் பழம் என்ற பலனை அனுபவிக்கின்றவர்கள் நீங்கள்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று கூறுகின்றாள். செவ்வாடை தொண்டர்களுக்கு என்னை பற்றியோ, அடிகளார் பற்றியோ, அடிகளார் குடும்பம் பற்றியோ யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கக்கூடாது. நீ இங்கு வந்த பிறகு உன் நிலைமை என்ன, உன் வளர்ச்சி என்ன, ஆலயம் என்ன, அடிகளார் யார், ஆன்மீகம் என்றால் என்ன என்று உன் உள்மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை நீ உணர்ந்து கொண்டால் போதும். உங்களுக்கு அடிகளார் தேவை, அடிகளாருக்கு நீங்கள் தேவையில்லை. அடிகளார் குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. அடிகளார் மனதில் கீறல் விழுந்தால் உனக்கு நடக்க வேண்டியது எதுவுமே நடக்காது என்று கூறுகின்றாள். தெய்வ கருத்து என்ற தலைப்பில் எல்லாரையும் போலத்தான் அடிகளார் பேசுகிறார் என்று எண்ணுகிறீர்கள். அடிகளார் ஆன்மாவின் கருத்து, தெய்வ கருத்து என்பதை புரிந்துகொள் என்று கூறுகின்றாள். ஆன்மீகத்திற்கும் எதிர்ப்பு என்ற தலைப்பில் எதிர்ப்பும் எதிர்கட்சியும் ஆன்மீகத்திற்கும் உண்டு. அடிகளார் மீதும் அடிகளார் வளர்க்கும் ஆன்மீகத்தின் மீதும் சுற்றிலும் பொறாமை உண்டு. இந்த நிலையில் தொண்டர்கள் மேலும் மேலும் தொண்டுகளை விரிவுபடுத்திக் கொண்டு பணி செய்ய வேண்டும். ஏதோ ஆலயத்திற்கு வந்தோம் போனோம் என்றிருக்கக்கூடாது என்று அருள்வாக்கில் அன்னை ஆதி பராசக்தி கூறுகின்றாள். அவள் வழி நடப்போம், அவள் அருளை பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. தொடர்ந்து நம் அம்மாவின் காணொளிகளை காண அனைவரும் நம் ஓம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தவறாமல் பெல் பட்டன் கிளிக் செய்யவும். அம்மாவின் ஆன்மீக காணொளிகளைக் கண்டு அம்மாவின் அருளாசியை பெறுவோம். ஓம் சக்தி. என்ன தவம், என்ன தவம் யான் செய்தே.